நான் இப்போது பருப்பு கடையில் செய்ய போகிறேன். கீரை பருப்பு கடையில் செய்ய போகிறேன். ரெண்டு தக்காளி, ரெண்டு வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க, 50 துவரம்பருப்பு, ரெண்டு பச்சை மிளகாய், பருப்பு கீரையை நல்லா கிள்ளி தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க. ஒரு 3 தக்காளி எடுத்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, புளி, கீரை, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்துண்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லது, நல்லாயிருக்கும், வாசனையாக சூப்பராக இருக்கும். 50 துவரம்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து குக்கரில் வந்து ஒரு 4 விசில் வர அளவுக்கு விட்டுக்கோங்க. கீரையெல்லாம் நல்லா அலசி மஞ்சள் தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதில் மூடிட்டு குக்கரை மூடிட்டு ஒரு 4 இல்லைனா 5 விசில் வர அளவுக்கு எடுத்துக்கலாம். பருப்பு வந்து ஒரு 3/4 பதத்துக்கு வெந்தால் போதும், ரொம்ப குழஞ்ச மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்காது. எப்போவுமே சாம்பாரும் சரி கீரையும் சரி அந்த பருப்பு வந்து ஒரு 3/4 பதத்துக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும். இப்போ வந்து சட்டியில் மாற்றிட்டு அந்த கீரையை வந்து நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். கடைஞ்சிக்கலாம். இப்போ நான் வந்து இப்போ கீரையை வந்து கடைஞ்சி எடுத்துகிட்டு ஒரு இப்போ தாளிப்புக்கு உண்டானதை நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். இந்த கீரையை தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, ஒரு 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் சீரகம், மிளகு எல்லாமே எடுத்துக்கேன். ஆனால் இதில் வந்து கீரையை மட்டும் எப்போவுமே நீங்கள் வதக்கும் பொழுது வெங்காயத்தை வந்து நல்லா பொன்னிறமாக, அதை விட கொஞ்சம் அதிகமாகவே கருப்பு கலரில் கூட ஆகலாம், அது மாதிரி போட்டு வதக்குனீங்க வச்சுக்கிங்களேன், சூப்பராக வடகம் போட்டு தாளித்த மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே வெங்காயத்தை வந்து கொஞ்சம் கருப்பு, நல்லா கருப்பு கலர் வர அளவுக்கே நல்லா வதக்குங்க. காஞ்ச மிளகாய் கூட நல்லா கருப்பாக கூட ஆகட்டும், அது ஒரு டேஸ்ட்டு சூப்பராக தனியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த பருப்பு கடையில். நான் இன்றைக்கி வந்து இந்த பருப்பு கடையிலுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து அவரைக்காய் பொரியல் செஞ்சுருக்கேன். அப்புறம் ஊறுகாய் மிளகாய், மோர் மிளகாய் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? தேங்க்யூ.